வணக்க மக்களே, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை மீண்டும் எம்ஆர்ஐ பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு 9 அரசு மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2வது முறையாக எம்ஆர்ஐ பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை செய்யப்பட்டதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இந்த ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் பண்ணார். தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீதிபதி அவர்கள் ஆடி போயிட்டார். அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து பொய்யான அறிக்கையை வந்து இவங்க வெளியிட்டிருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி வேறேதோ பிரச்சனை இருப்பதாகவும் தற்பொழுது நீதிபதி அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யப்பட்ட நாடகம் வந்து வெட்ட வெளிச்சது வந்திருப்பதாக நீதிபதி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கை வந்து 28ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கும் நிலையில் இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நீதிபதி அவர்களுக்கு ரகசியமாக சென்றுள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்க. மக்களை அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஒரு பக்கம் இப்படியாச்சு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கனவை முறியடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை பரிசோதனை செய்ய எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி புதிய திட்டத்தை தீட்டி வரும் நிலையில் இந்த வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் எப்போ கிடைக்கப்போகுது அப்படின்றது தெரியல. செந்தில் பாலாஜி அவர்களின் உடல்நிலையும் எப்போ தேரும் அப்படின்றதும் தெரியல. ஓமந்தரார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைய எம்ஆர்ஐ பரிசோதனை, சிடி ஸ்கேன் இது போன்ற நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு எப்போ குணமடைவார் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. மருந்துகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அவருடைய பெத்த பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்து கரைப்பதற்கான மருந்துகளும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு தீவிர சிகிச்சை கொடுப்பது தான் சரியான முறை அப்படின்ற மாதிரி ஓமந்தரார் மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து அறிவுரை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் வந்து வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் எப்படி வாதாட போகிறாரு, எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை வேறு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்காக புதிய திட்டத்தை வந்து தீட்டிட்டு வந்துட்டுருக்காங்க என்பதை பற்றி முழுக்க முழுக்க வாதத்தை வந்து முன்வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் எம்ஆர்ஐ பரிசோதனை செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்டு தான் இப்போ அந்த செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்குக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமலாக்கத்துறை தரப்புலேருந்து எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து அவங்க எந்த நிலைமையில் இருக்காரு, எப்படி இருக்காரு, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது, கூடிய விரைவில் அவர் குணம் அடைவார் என்பதை எல்லாமே வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் வழக்கிலும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த எம்ஆர்ஐ பரிசோதனை வைத்து தான் அடுத்த கட்டமாக 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய விசாரணையில் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாரு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் வந்து மருத்துவமனையிலே பரிசோதனை நடைபெறுமா, இல்லை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து டெல்லி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றி அடுத்த கட்ட விசாரணையில் நீதிபதி அவர்கள் தெளிவான முறையில் தீர்ப்பை வழங்குவார் என்பதுதான் இந்த வழக்கில் வந்து அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கு. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, எப்படி இந்த வழக்கிலையும் தப்பிப்பதற்காக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போறாங்க என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். மக்களை தற்போது செந்தில் பாலாஜியின் எம்ஆர் பரிசோதனை ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது குறித்து நீதிபதி அவர்கள் தரமான சம்பவம் செய்திருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.